ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிஎன் தாலுகேசி 2019க்கான இந்தியன் பொலிட்டிக் கொஸ்டின் பார்ட் ஃபோர் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிக் கொஸ்டின் பார்ட்டி ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரலான கொஸ்டின் வந்து 22 வரை ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் 2 பார்ட் போட்டிருப்போம், சயின்ஸ் கொஸ்டின் 8 பார்ட் போட்டிருப்போம். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ கிடைச்சிட்டு பிளேலிஸ்ட் ஸ்கேன் வச்சிருப்பேன், நீங்க அதை கிளிக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட்டிருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா 25 क्वेश्चन 25 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா டிஎன் தாலுக் எஸ்ஐல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேட்க போற பொது அறிவு क्वेश्चन வந்து எடுத்துக்கோ. நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல் क्वेश्चन, சிக்கிழுத்த செம்மல் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த ஆண்டு. முதல் क्वेश्चन கேன்சர் ஆப்ஷன் ஏ 1872. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், சுப்பிரமணிய பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த இடத்தில் டிசம்பர் 11, 1882 பிறந்தார்? இரண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டயபுரம். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின், பாரதியாரை ஆங்கில அரசு கைது நடவடிக்கை ஆணை பிறப்பித்தல் இவர் தப்பி ஓடிய போது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மூணாவது க்வெஸ்சன் கேன்சர் ஆப்ஷன் டி பிரெஞ்சுக்காரர்கள். நெக்ஸ்ட் நாலாவது க்வெஸ்சன், கீதை மற்றும் உபநிடதங்களுக்கு உரை எழுதியவர் யார்? நாலாவது க்வெஸ்சன் கேன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி. நெக்ஸ்ட் அஞ்சு க்வெஸ்சன், 1907 எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வஉசி கலந்து கொண்டார்? அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சூரத். நெக்ஸ்ட் ஆறாவது க்வெஸ்சன், 1930 வேதாரண்ய சத்தியகிரகத்தை தலைமையேற்று திருச்சியில் இருந்து எத்தனை தொண்டர்களுடன் வேதாரண்யத்திற்கு பயணம் மேற்கொண்டார்? ஆறாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 100. நெக்ஸ்ட் ஏழாவது க்வெஸ்சன், வஉசி அதாவது வஉ சிதம்பர பிள்ளை திருநெல்வேலியில் டேஷ் தமது வாழ்க்கையை தொடங்கியது? ஏழாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வழக்குனராக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தனது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் யார்? எட்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜகோபாலாச்சாரியார். நெக்ஸ்ட் ஒன்பதாவது க்வெஸ்சன், வியாசர் விருது என்ற நூலை இதன் ஆசிரியர் எந்த நூலினை தழுவி எழுதினார்? ஒன்பதாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மகாபாரதம். நெக்ஸ்ட் பத்தாவது க்வெஸ்சன், ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை எந்த ஆண்டு ராஜினாமா செய்தார்? பத்தாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1954. நெக்ஸ்ட் பதினாறு க்வெஸ்சன், நவம்பர் 1918 பாரதியார் எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு மூன்று காவலுக்கு அனுப்பப்பட்டார்? பதினோராவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர். நெக்ஸ்ட் பன்னெண்டாவது க்வெஸ்சன், 1907 பாரதியார் தமிழ் வார பத்திரிகையின் ஆசிரியர் ஆன பத்திரிகையின் பெயர் பெயர் எதுன்னு கேக்குறாங்க. பன்னெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. நெக்ஸ்ட் பதிமூணாவது க்வெஸ்சன், ராஜாஜி சுதந்திர கட்சியை தோற்றுவித்து டேஷ் என்று பத்திரிகையை நடத்தினார்? பதிமூணாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இளம் இந்தியா. நெக்ஸ்ட் பதினாறு க்வெஸ்சன், எந்த பத்திரிகையில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றினார்? பதினாலாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ சுதேசமித்ரன். நெக்ஸ்ட் பதினஞ்சாவது க்வெஸ்சன், சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் தொடங்கியவர் யார்?
பதினஞ்சு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வாவுசி. நெக்ஸ்ட் பதினேழு க்வெஸ்சன், வாவுசியின் டேஷ் சங்கிலியினால் கோட்கப்பட்ட மாடு போல் சிறையில் சிக்கிழுத்தார். பதினாறாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வலது கால். நெக்ஸ்ட் பதினேழு க்வெஸ்சன், பாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தொடங்கப்பட்ட வழித்தடம் இது. பதினேழாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தூத்துக்குடி, இலங்கை. நெக்ஸ்ட் பதினெட்டாவது க்வெஸ்சன், பாவு சிதம்பரம் பிள்ளை நடத்திய பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்ற இடம் இது. பதினெட்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தூத்துக்குடி. நெக்ஸ்ட் பத்தொன்பது க்வெஸ்சன், இவருடைய அரசியல் தந்திர செயல்களால் சாணக்கியர் என போற்றப்பட்டவர். பத்தொன்பது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜாஜி. நெக்ஸ்ட் இருபது க்வெஸ்சன், காமராஜர் தமிழக முதல்வராக பணியாற்றிய ஆண்டுகள் இது. இருபதாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்பது. நெக்ஸ்ட் இருபத்தொன்பது க்வெஸ்சன், ஜெயபாரதம் என்ற பாடலை அச்சிடப்பட்டு தமிழ் மக்களுக்கு இலவசமாக வழங்கியவர். இருபத்தொன்பது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாம் க்வெஸ்சன், வாஞ்சிநாதன் இறப்பு. இருபத்தி ரெண்டாம் க்வெஸ்சன் ஆன்சர் ஆப்ஷன் டி, தற்கொலை. நெக்ஸ்ட் இருபத்தி மூணாம் க்வெஸ்சன், குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார். இருபத்தி மூணாம் க்வெஸ்சன் ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜாஜி. நெக்ஸ்ட் இருபத்தி நாலாம் க்வெஸ்சன், 1964 லால் பகதூர் சாஸ்திரியை இந்திய பிரதமராக உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார். இருபத்தி நான்காவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமராஜ், காமராஜர். நெக்ஸ்ட் இருபத்தஞ்சாம் க்வெஸ்சன், வாபுசியின் மீது தேச துரோக குற்ற சுமத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இருபத்தஞ்சாம் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 40 வருடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25 க்வெஸ்சன் வந்து இந்தியன் பொலிட்டிக் க்வெஷன் பார்ட் 4 பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிக் க்வெஸ்சன் பார்ட் 5 பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தாலுக்கு எஸ்ஐ, ரயில்வே குரூப் டி, டிஎன்பிசி குரூப் 2 போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பரீட்சா ஆப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன் நான் இந்த பரீட்சா ஆப்பை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட் வைஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎன் எம்டெக் 40 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பரீட்சா ஆப்பிலோட ப்ரைஸில் வந்து 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதை டெமோ டெஸ்ட்டு கூட ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆன்லைன் டெஸ்ட்டு ஒப்பிடும்போது பரீட்சா ஆப்பை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது வேலை. பரீட்சா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.